வணக்கம். பார்க்க போகிற டாபிக் வந்து ரிவர்ஸ். போன கிளாஸில் வந்து நம்ம நார்த் இந்தியன் ரிவர்ஸ், வட இந்திய நதிகள் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் தென்னிந்திய நதிகள் பார்ப்போம், சவுத் இந்தியன் ரிவர்ஸ் பார்ப்போம். அது கூடவே சேர்ந்து பிரம்மபுத்திரா நதி போன கிளாஸில் பார்க்கல. பிரம்மபுத்திரா பார்த்துட்டு சவுத் இந்தியன் ரிவர்ஸை பார்ப்போம். சவுத் இந்தியன் ரிவர்ஸ் எங்கே ஆரம்பிக்குது, அதாவது தென்னிந்திய நதிகள் எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, அதோட நீளம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். கண்டிப்பாக ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஸோ போன வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த வீடியோவும் பார்த்துருங்க. போன வீடியோவில் நம்ம கங்கை நதியும் சிந்து நதியை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிரம்மபுத்திரா நதி. பிரம்மபுத்திரா நல்லா கவனிங்க, பிரம்மபுத்திரா பொறுத்த வரைக்கும் இதான் கைலாஷ் மலைத்தொடர். ஓகேவா, இந்த கைலாஷ் மலைத்தொடரில் செம் யுங் டுங், செம் யுங் டுங் பனிமலை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துங்க. செம் யுங் டுங் பனிமலையில் ஸ்டார்ட் ஆகும். என்ன என்னது, என்ன நதி பேர் என்ன, பிரம்மபுத்திரா நதி. செம்யுங்டுங் பனிமலை எந்த மலைத்தொடர், கைலாஷ் மலைத்தொடரில் 5150 மீட்டர் உயரத்தில் ஸ்டார்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க, கைலாஷ் மலைத்தொடரில் இந்த பகுதி பேர் திபத்துங்க. திபத்தில் கைலாஷ் மலைத்தொடரில் 5150 மீட்டர் ஹைட்டில் செம்யுங்டுங் பனிமலையில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு நதி பேர் தான் பிரம்மபுத்திரா. ஓகே, ஸோ அந்த நதியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகும். பிரம்மபுத்திரா நதி இருக்குல்ல, அது வந்து சைனாவில் திபத்தில் ஃபுல்லாக போயிட்டு அருணாச்சல் பிரதேஷ்குள்ளே நுழையும். ஓகேவா, எந்த ஸ்டேட்டுக்குள்ளே, அருணாச்சல் பிரதேஷ்குள்ளே நுழையும். இந்த திபத்தில் போகுதுல, இந்த திபத்தில் போகிறப்ப இந்த நதியோட பெயர் என்னென்னா சாங்போ. திரும்பவும் சொல்கிறேன், சாங்போ. எங்கே ஸ்டார்ட் ஆகுது, செம்யுங்டுங் பனிமலை. எங்கே இருக்குது, திபத்தில் இருக்குது. எவ்வளோ உயரம் கைலாஷ் மலைத்தொடர்லேருந்து, அது 5150 மீட்டர் உயரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. நதி பேர் என்ன, சாங்போன்னு அழைக்கிறாங்க திபத்தில், சைனாவில் திபத்தில் சாங்போன்னு அழைக்கிறாங்க. திபத்துங்கிறது சைனாவில் ஒரு பகுதி, சரியா. அது அருணாச்சல் பிரதேஷ்குள்ளே நுழையுது. அருணாச்சல் பிரதேஷ்குள்ளே நுழையும் போது, இங்கே நுழையும் போது திஹாங் அப்படின்னு அழைக்கிறாங்க. என்னென்னு அழைக்கிறாங்க, திஹாங் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ திஹாங் அப்படின்னு அழைக்கிறது எந்த, எங்கே, அருணாச்சல் பிரதேஷில் திஹாங்னு அழைக்கிறாங்க. திபத்தில் என்னது, சாங்போன்னு அழைக்கிறாங்க. அங்கேருந்து எங்கே நுழையுது, உள்ள அஸ்ஸாம்குள்ளே நுழையுது. இந்த மாநிலம் பேர் அஸ்ஸாம், இந்த மாநிலம் பேர் என்னது, அஸ்ஸாம். ஸோ அஸ்ஸாம்குள்ளே நுழையக்கூடிய இந்த திஹாங் நதி, இப்போ எங்கே பிரம்மபுத்திரா நதியின் பேர் வருதுன்னு யோசிப்பீங்க. இப்போ இங்கே சாங்போன் நதி பேர், உள்ள திஹாங்னு நதி பேர். இப்போ எங்கே பிரம்மபுத்திரா தான் எங்கே தான் அழைக்கிறாங்க, கவனிங்க. இந்த சைடு இருந்து, அதாவது ரைட் சைடு, மியான்மார்னு சொல்லுவாங்க, மியான்மார் இமயமலை, இது ஃபுல்லாக இமயமலை தான். அங்கிட்டிருந்து அருணாச்சல் பிரதேஷ் வழியாக அசாம்குள்ள ஒரு நதி வந்து சேருது, அந்த நதி பேர் லோஹித்னு சொல்லுவாங்க. நதி பேர் என்னது, லோஹித். நதி பேர் லோஹித், எங்கேருந்து, மியான்மார் பகுதி, அதாவது கிழக்கு இமயமலையிலேருந்து அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து அசாம்குள்ள நுழைஞ்சி ஒரு நதி வந்து சேருது, திஹாங்கோட சேருது. எப்போ திஹாங்கும் லோஹித்தும் அசாமில் ஸ்டார்டிங்கில் மீட் ஆகிக்குதோ, திஹாங்கும் லோஹித்தும் மீட் ஆகிக்குதோ, அப்போலேருந்து பேர் பிரம்மபுத்திரான்னு ஆகுது. ஸோ அசாம் ஃபுல்லாகவே பிரம்மபுத்திரா நதி தான். இதான் அசாம், இதான் அஸ்ஸாம், இது அருணாச்சல் பிரதேஷ். அஸ்ஸாம் ஃபுல்லாகவே பிரம்மபுத்திரா நதி தான். அது எங்கே என்ட்ராதுன்னா பங்களாதேஷ்குள்ளே என்ட்ராது. எங்கே என்ட்ராது, பங்களாதேஷ்குள்ளே என்ட்ராது. புரியுதா இல்லையா, பங்களாதேஷ்குள்ளே என்ட்ராறப்ப அதுக்கு பெயர் வந்து ஜமுனான்னு சொல்கிறாங்க, ஜமுனா. புரியுதா இல்லையா, நல்லா புரிஞ்சுங்க. திபத்து பகுதியில் இந்த நதிக்கு பேர் சாங்போ. எப்போ அருணாச்சல் பிரதேஷ்குள்ளே நுழையுதோ, இதான் அருணாச்சல் பிரதேஷ். எப்போ நுழையுதோ திஹாங், எப்போ லோஹித்தோட சேருதோ, லோஹித் அப்படின்னு இன்னொரு நதியும் திஹாங்கும் சேருதோ, பிரம்மபுத்திரா. அப்போ அசாம் ஃபுல்லாகவே பிரம்மபுத்திராங்கிற பேரில் தான் வருது. இதான் அசாம், அசாம் ஃபுல்லாகவே பிரம்மபுத்திராங்கிற பேரில் வருது. உள்ள எப்போ பங்களாதேஷ்குள்ளே நுழையுதோ, பத்மா. என்னது, பத்மா. புரியுதா இல்லையா, சரி சரி, பத்மா இல்லை, ஜமுனா, ஜமுனா, ஜமுனான்னு என்ட்ரு ஆகுது. புரியுதா இல்லையா, இந்த ஜமுனா வந்து எங்கே பங்களாதேஷ்குள்ளே என்ட்ரு ஆகிடுது. இப்போ கங்கை நதி இங்கிட்டிருந்து வரும்னு சொல்லிட்டு போன கிளாஸில் பார்த்துருப்போம். கங்கை நதி, கங்கா நதியும் பங்களாதேஷ்குள்ளே என்ட்ரு ஆகும் பத்மாங்கிற பேரில். போன கிளாஸில் பார்த்துருப்போம், போன வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்குக்கும் பார்த்துங்க. கங்கை நதி பத்மானுங்கிற பேரில் உள்ள நுழையும் பங்களாதேஷ்குள்ளே. இது ஜமுனாங்கிற பேரில் உள்ள நுழையுது, ஜமுனாங்கிற பேரில் இது நுழையுது, பத்மாங்கிற பேரில் வந்து கங்கா நுழையுது. இது ரெண்டும் மீட் ஆகிக்கும் ஒரு இடத்துல. அப்போலேருந்து இந்த நதிக்கு பேர் மேகனா, மேகனா பங்களாதேஷில், மேகனா, மேகனா. நல்லா நல்லா புரிஞ்சுங்க, சாங்போ எங்க, திபத்தில், திஹாங் எங்க, அருணாச்சல் பிரதேஷில். லோஹித் எப்போ வந்து சேருதோ அப்போ பிரம்மபுத்திரா. என்னது, பிரம்மபுத்திரா.
பங்களாதேஷ் குள்ள பங்களாதேஷ் தான் பங்களாதேஷ் பங்களாதேஷ் குள்ள உள்ள ஒரு போறப்ப ஜமுனா ஜமுனாவும் கங்காவும் அதாவது பத்மா பங்களாதேஷ்ல அது பேர் கங்காக்கு பேர் பத்மா ஜமுனாவும் பத்மாவும் மீட் ஆயிக்கிறதுக்கு அப்புறம் மேக்னா பேர் புரியதா இத பிரம்மபுத்திரா நதியோட டோட்டல் அந்த ஸ்ட்ரெச் அந்த டோட்டல் லெந்த் மொத்த லெந்த் வந்து மொத்த நீளம் வந்து 2900 கிலோமீட்டர் இந்தியால மட்டும் 900 கிலோமீட்டர் டோட்டல் லெந்த் வந்து 2900 கிலோமீட்டர் இந்தியால மட்டும் 900 கிலோமீட்டர்னு சொல்றாங்க ஓகேவா டோட்டல் லெந்த சொல்றேன் மொத்த நீளத்தை சொல்றேன் இந்த பங்களாதேஷ்க்கு துணை நதிகள் இருக்கு நல்லா கவனிங்க துணை நதிகள் பாத்தீங்கன்னா மனாஸ் அப்படின ஒரு துணை நதி இருக்கு மனாஸ் இதா பூட்டான் பூட்டான்ல ஆரம்பிச்சு அப்படியே கீழ வந்து அப்படியே பிரம்மபுத்திரால வந்து முடியுது மனாஸ்னு பேரு அப்படியே கீழ வந்து முடிஞ்சிரும் பிரம்மபுத்திராலே முடிஞ்சிரும் மனாஸ்னு பேரு மனாஸ் ஓகேவா வேற ஏதாவது நதி இருக்கனா தீஸ்தானோ நதி ஃபேமஸான நதி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க தீஸ்தா தீஸ்தானோ நதி இங்க பாருங்க இது பேர் மனாஸ் பூட்டான்ல ஆரம்பிச்சு கீழ பிரம்மபுத்திரால வந்து முடியுது அசாம்ல தீஸ்தா தீஸ்தா வந்து இங்க ஆரம்பிக்குது சிக்கிம் இதா சிக்கிம் சிக்கிம்ல ஆரம்பிச்சு இது மேற்கு வங்காளம் இதா மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்துல உள்ள வந்து எங்க பங்களாதேஷ்ல போய் முடியுது சிக்கிம்ல ஆரம்பிச்சு மேற்கு வங்காளத்து இதா மேற்கு வங்காளம் இப்படி இருக்கு பாருங்க மேற்கு வங்காளத்துக்குள்ள வந்து வெஸ்ட் பெங்கால்குள்ள வந்து பங்களாதேஷ்ல போய் முடியுது நதி பேர் தீஸ்தா 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 வந்து சிக்கிமின் உயிர் நாடின்னு சொல்லுவாங்க தீஸ்தா வந்து சிக்கிமின் உயிர் நாடின்னு சொல்றாங்க ஓகேவா இது வந்து என்னது இது வந்து என்ன நதி பேரு மனாஸ் மனாஸ் ஓகேவா வேற ஏதாவது துணை நதி இருக்கான்னு கேட்டா இருக்கு அருணாச்சல பிரதேசத்துல ஒரு நதி ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி அசாம் குள்ள நுழைஞ்சு பிரம்மபுத்திராவோட முடியுது அருணாச்சல பிரதேசத்துல ஸ்டார்ட் ஆகி அசாம் குள்ள நுழைஞ்சு பிரம்மபுத்திராவோட முடியுது நதி பேர் சுபான் சிரி நதி பேர் என்ன சுபான் சிரி நல்லா புரிஞ்சுங்க நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க சிக்கிம்ல ஆரம்பிக்கிற நதி பேர் தீஸ்தா பூட்டான்ல ஆரம்பிக்கிற நதி பேரு மனாஸ் அருணாச்சல பிரதேசத்துல ஆரம்பிக்கிற நதி பேரு சுபான் சிரி இந்த மனாசும் சுபான் சிரியும் அசாம்ல முடியுது போயிட்டு பிரம்மபுத்திராவோட இந்த தீஸ்தா வந்து பங்களாதேஷ்ல போய் முடியுது பிரம்மபுத்திராவோட அதாவது ஜமுனாவோட ஏன்னா பங்களாதேஷ்ல போய் ஜமுனா தானே சொல்லுவாங்க அவட்டி அடிக்ட் ஆயிடணும் ஓகேவா ஜமுனாவோட முடியுது புரியுதா கடைசியா ஒரே ஒரு துணை நதி இருக்கு பிரம்மபுத்திராவுக்கு அதுக்கு பேர் பராக் பராக் ரிவர் ஞாபகம் வச்சுங்க இந்த ஸ்டேட்டுக்கு பேர் நாகாலாந்து இந்த ஸ்டேட்டுக்கு பேர் மணிப்பூர் இந்த ஸ்டேட்டுக்கு பேர் மிசோரம் மிசோரம் இப்போ மிசோரத்தில் ஒரு நதி ஸ்டார்ட் ஆகி மணிப்பூர் வழியா நாகாலாந்து வழியா அசாம் குள்ள நுழைஞ்சு பிரம்மபுத்திராவோட முடியுது மிசோரத்தில் ஒரு நதி ஸ்டார்ட் ஆகி மணிப்பூர் வழியா நாகாலாந்து வழியா அசாம் குள்ள போய் பிரம்மபுத்திராவோட முடியுது நதி பேர் பராக் பராக் ரிவர் பராக் நதி பராக் 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 பராக்னு பார்க்காத அப்படி ஞாபகம் வச்சுங்க பராக் ஏன்னா பராக்கு சுபான் சிரி மனாஸ் தீஸ்தா மொத்த நாலு துணை நதிகள் பிரம்மபுத்திராக்கு தட்ஸ் ஆல் பிரம்மபுத்திரா முடிஞ்சு சொல்லுங்கள் பிரம்மபுத்திரா சாங்கோன்னு எங்கே அழைக்கப்படும் திபத்தில் பிரம்மபுத்திரா எந்த கிளேசியர் பனிமலையில் ஸ்டார்ட் ஆகும் செம்யுங்டுங் கிளேசியரில் எத்தனை உயரம் எத்தனை அடி உயரம் 5150 மீட்டர் உயரம் பிரம்மபுத்திரா வந்து அருணாச்சல பிரதேச குள்ள நுழையும் போது என்ன பெயரில் நுழையுது திகாங்கிற பெயரில் நுழையுது லோஹித்தும் திகாங்கும் மீட் பண்ணிக்கிறது அப்புறம் என்ன பெயர் பிரம்மபுத்திராங்கிற பெயரில் அசாம் குள்ள நுழையுது அசாம் ஃபுல்லாகவே பிரம்மபுத்திராங்கிற பெயரில் தான் உள்ளே போகுது பங்களாதேஷ் குள்ள என்ட்ராகிறப்ப என்ன பேர் ஜமுனாங்கிற பேரில் என்ட்ராது எப்போ கங்காவும் அதாவது பத்மாவும் ஜமுனாவும் மீட் ஆகிக்கிறோம் அதுக்கப்புறம் மேக்னா மொத்தம் எத்தனை துணை நதிகள் 4 சுபான்சிரி பராக் மனாஸ் தீஸ்தா சிக்கிமின் உயிர்நாடு என்ன தீஸ்தா தீஸ்தா எங்கே ஆரம்பிக்குது சிக்கிமில் பராக் எங்கே ஆரம்பிக்குது மிசோரமில் மனாஸ் எங்கே ஆரம்பிக்குது பூட்டானில் சுபான்சிரி எங்கே ஆரம்பிக்குது அருணாச்சல பிரதேஷில் புரியுதா மொத்தம் நீல என்ன 2900 கிலோமீட்ரு இந்தியாவில் மட்டும் எவ்வளோ தூரம் 900 கிலோமீட்ரு தட்ஸ் ஆல் ஸோ பிரம்மபுத்திரா முடிஞ்சு தட்ஸ் ஆல் பிரம்மபுத்திரா கிளியராக இருக்கல பிரம்மபுத்திரா ஓகே தானே இப்போ நம்ம அழிச்சிடலாம் நம்ம சவுத் இந்தியன் ரிவர்ஸ்க்கு வந்துடலாம் ஓகே ஓகே நம்ம இப்போ தென்னிந்திய நதிகளுக்கு வந்துடுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா தென்னிந்திய நதிகள் பார்க்குற போகிறப்ப மகாநதி அப்படின்னு ஒரு நதியை பார்த்துடலாம் மகாநதி ரிவர் ஓகேவா மகாநதி அப்படின்னு நதியை பார்த்துடலாம் மகாநதி ரிவர் ரொம்ப முக்கியமான நதி ஓகேவா மகாநதி நதியை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க மகாநதி நதியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கவனிங்க கரெக்டாக கவனிங்க இங்கே பாருங்கள் இதுக்கு பேர் மத்திய பிரதேஷ் இதுக்கு பேர் சத்தீஸ்கர் ஸ்டேட் தெரியும் இந்த மத்திய பிரதேஷ்க்கும் சத்தீஸ்கருக்கும் பார்டரில் அமரகண்டக் பீடபூமின்னு ஒரு பீடபூமி இருக்குது அமரகண்டக் பீடபூமி எங்கே மத்திய பிரதேசுக்கும் சத்தீஸ்கருக்கும்
பார்டர்ல அமரகண்டக் பீடபூமி உயர்ந்த மலை மாதிரி அமரகண்டக் பீடபூமின்னு இருக்கு. அமரகண்டக் அங்கதான் மகாநதி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி ஒடிசா, இதான் ஒடிசா, ஓகேவா, இதான் ஒடிசா, ஒடிசா ஒடிசாவில் போய் முடியுது. அமரகண்டக் பீடபூமியில் சத்தீஸ்கர் ஆரம்பிக்குது. சத்தீஸ்கர் பார்டரில் அமரகண்டக் பீடபூமியில் ஆரம்பிக்கக்கூடிய மகாநதி எங்கே போய் முடியுது? ஒடிசாவில் போய் முடியுது. சிம்பிளாக மகாநதி ஆரம்பிக்கிற இடம் எங்கே? சத்தீஸ்கர் அமரகண்டக் பீடபூமியில். எங்கே முடியுது? ஒடிசாவில் போய் முடியுது. சிம்பிளாக தோராயமாக ஒரு 800-820 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லென்த்து போட்டிருப்போம், பார்த்துக்கோங்க. தோராயமாக ஒரு 824 கிலோமீட்டர் இருக்கும், ஓகே. டோட்டல் லென்த்தை பார்த்தீங்கன்னா மகாநதியை பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கர் ஆரம்பிக்குது, ஒடிசாவில் முடியுது. திரும்ப சொல்கிறேன், மகாநதி ஆரம்பிக்கிற இடம் அமரகண்டக் பீடபூமி, சத்தீஸ்கர், முடிகிற இடம் ஒடிசா. கிளியராக இருக்கா? மகாநதியோட துணை நதிகள் மிகவும் முக்கியம், ஆனால் அதை வந்து நம்ம வரைய தேவையில்லை, ஏன்னா அந்தளவுக்கு முக்கியத்துவம் இல்லை. எக்ஸாம்பிள் ஆனால் கேட்பாங்க, எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுதுன்னு கேட்க மாட்டாங்க. இது வந்து மகாநதியோட துணை நதியாக இருந்தான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம், மகாநதியோட துணை நதியை. அதுக்கு முன்னாடி நல்லா சொல்லுங்கள், மகாநதி எங்கே ஸ்டார்ட் ஆகுது? சத்தீஸ்கரில் அமரகண்டக் பீடபூமி. எங்கே முடியுது? ஒடிசாவில், ஓகேவா. ஷார்ட்கட் என்னென்னு பார்த்துருவோம், ஓகேவா. இப்போவே சந்துக்குள்ளே போயிட்டு மகாட்ட ஜியோ டெலிஃபோனை வாங்கிட்டு வா. இப்போவே சந்துக்குள்ளே போயிட்டு மகாட்ட ஜியோ டெலிஃபோனை வாங்கிட்டு வா. இப்போ அப்படின்னா இப்புன்னு இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் துணை நதிகள்லாம் போட்டிருப்போம், பார்த்துக்கோங்க. அப்படியே இப்போனா இப்பு, சந்துக்குள்ளன்னா சந்தூர், சந்தூர், ஓகேவா. மகானா மகாநதி, ஜியோ அப்படின்னா ஜியோநாத், சியோநாத், ஜியோநாத், சியோநாத்னு ஒரு துணை நதி இருக்குது. ஏன்னா ஜியோஃபோனா டெலிஃபோனு, டெலன், டெலிஃபோன்னா டெலன், ஜியோனா ஜியோநாத், டெலிஃபோன்னா டெலன், இப்போ வேணா இப்பு, சந்துக்குள்ளன்னா சந்தூர், மகானா மகாநதி, ஓகேவா. அப்போ இப்பு, சந்தூர், ஜியோநாத், டெலன், நாலு துணை நதிகள் இருக்குது. எந்த நதிக்கு? மகாநதிக்கு. மகாநதிக்கு மொத்தம் எத்தனை துணை நதிகள் இருக்குது? மொத்தம் நாலு, ஞாபகம் வச்சுங்க. மகாநதிக்கு மொத்தம் நாலு துணை நதிகள் இருக்குது. சொல்லுங்கள், நான்கு துணை நதிகள் என்னென்ன சொல்லுங்கள்? இப்பு, சந்தூர், சந்துக்குள, ஜியோ, சியோநாத்து, டெலிஃபோனு, டெலன், ஓகேவா. ஞாபகம் வச்சுங்க, ஸ்டார்ட் ஆகிற இடம் அமகண்ட பீடபூமி, முடிகிற இடம் ஒடிசா. மகாநதி நதியோரத்தில் தான் அது பேர் என்னது, ஹீரக்கூட் அணை, தெளிவுபட்டிருப்பீங்களே, பழமையான அணை ஹீரக்கூட் டேமு, நேரு ஆட்சியில் கட்டது, அதெல்லாம் மகாநதி நதியோரத்தில் ஹீரக்கூட் டேம் ஒடிசாவில் இருக்குது. ஒடிசாவில் ஹீரக்கூட் அணை, அதே ஒடிசாவில் சில்கா ஏரி ஃபேமஸ், சில்கா லேக்கும் ஃபேமஸ்ஸு ஒடிசாவில். ஹீரக்கூட் நதியும் ஃபேமஸ்ஸு, சில்கா லேக்கும் ஃபேமஸ்ஸு ஒடிசாவில். அடுத்த நதிக்கு வருவோம் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா. கவனிங்க, கவனிங்க, அடுத்த நதியை வாங்க, அடுத்த நதிக்கு வாங்க. மகாநதி முடிஞ்சு, ஓகேவா. அடுத்த தென்னிந்திய நதிகளுக்கு வருவோம் நம்ம. அடுத்த தென்னிந்திய நதியை பொறுத்த வரைக்கும் கோதாவரி ஒரு நதியை பார்ப்போம். கோதாவரி, கோதாவரி ஸ்டார்ட் ஆகிற இடம் இதான் மேற்கு தொடர்ச்சி மலை, இதான் மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ். இங்கே நாசிக், நாசிக் அப்படிங்கிற ஒரு பனிமலையில் ஸ்டார்ட் ஆகுது கோதாவரி, நாசிக். இங்கே இங்கே இது இதான் மகாராஷ்டிரா, ஞாபகம், மகாராஷ்டிரா. இது தெலுங்கானா, இது ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரா, ஓகேவா. நாசிக்கில் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகி தெலுங்கானாக்குள்ளே நுழைஞ்சி அருணாச்சல பிரதேசில் போய் முடியுது. நாசிக்கில் ஸ்டார்ட் ஆகி தெலுங்கானாக்குள்ளே நுழைஞ்சி அருணாச்சல பிரதேசில் போய் முடியுது. முடிகிற இடம் ஒன்று இல்லை, ரெண்டு, ரெண்டு இடத்துல போய் முடியுது. ஒரு இடம், ஒரு நதி பேர், ஒரு இடத்து இடத்துக்கு பேர் கௌதமி, இன்னொரு நதி போய் முடியுதில்ல, அதாவது ரெண்டு நதியாக போய் முடியுதில்ல, ஒன்று பேர் கௌதமி, இன்னொரு பேர் வசிஷ்தா. கௌதமி, வசிஷ்தா, ஞாபகம் வச்சுங்க. அதாவது மகாநதி ஸ்டார்ட் ஆகிற இடம் நாசிக், மகாராஷ்டிராவில், தெலுங்கானாக்குள்ளே நுழைஞ்சு ஆந்திராவில் போய் முடியுது. முடிகிற இடம் ரெண்டு, கௌதமின்னு ஒரு இடம், வசிஷ்தானோட இடம், புரியுதா? ரெண்டு இடத்துல போய் முடியுது. எந்த நதி பேர் என்ன? மகாநதி. ஸோ சாரி, கோதாவரி, கோதாவரி இதான் மகாநதி, இது கோதாவரி. கோதாவரி நாசிக்கில் ஸ்டார்ட் ஆகுது, தெலுங்கானாக்குள்ளே நுழைஞ்சு அருணாச்சல பிரதேசில் கௌதமி வசிஷ்தாங்கிற பேரில் முடியுது, புரியுதா? புரியுதா? ஓகே. இந்த கோதாவரிக்கு துணை நதிகள் உண்டு, ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அது எங்கே ஆரம்பிக்கும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா நிறைய துணை நதிகள் இருக்குது. பங்களாதேஷ் போன்ற பெரிய நதிக்கு தான், பெரிய நதிக்கு தான் கேட்பாங்க. பங்களாதேஷ் போன்ற பெரிய நதிகள் தான் எங்கன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க எங்கன்ட்டு? துணை நதிகள்லாம் என்னன்னு கேட்பாங்க, எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு அப்படியே ஞாபகம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும், இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. கோதாவரிக்கு ஷார்ட்கட் இருக்குது. கோதாவரி எங்கே ஆரம்பிக்குது? நாசிக் பனிமலை. எந்த ஸ்டேட்டு? மகாராஷ்டிரா. தெலுங்கானா, ஆந்திராவில் போய் முடியுது. முடிகிற இடம் ரெண்டு வாட்டி, ரெண்டு இடமா, கௌதமி வசிஷ்தா அப்படின்னு முடியுது. தென்னிந்திய நதிகளில் மிகப்பெரிய நதி கோதாவரி, ஓகே.
மகாராஷ்டிரா ஆரம்பிக்குது. நாசிக் பனிமலையில மேற்கு தொடர்ச்சி மலையில ஓகேவா, கோதாவரி ஓகேவா. கோதாவரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. அப்ரானியா ஏ கோதாவரி, இந்த விசு விசு சொல்ற மாதிரி, விசு சொல்ற மாதிரி கோதாவரி வெள்ள போ வெள்ள போயிட்டு அப்ரானியா இந்திராவதினு ஒரு பொண்ணு இருக்கும். அப்ரானியா டாலா பூர்ணான்னு ஒரு பொண்ணு இருக்கும். அப்ரானியா இந்திராவதினு ஒரு பெண் இருக்கும். டாலா பூர்ணான்னு ஒரு பெண் இருக்கும். அந்த ரெண்டு பெண்ணுக்கும் சலாம் போட்டு வா கோதாவரி. விசு சொல்றாரு கோதாவரிட்ட, அப்ரானியா இந்திராவதினு ஒரு பொண்ணும் டாலா பூர்ணாங்கிற பெண்ணும் இருக்கும், சலாம் போட்டு வா. ஓகே, எப்படி கோதாவரினா கோதாவரி நதி ஓகேவா. அப்ராணி பிராணி அப்படின்னா பிரணீதா, பிரணீதான்னு ஒரு நதி துணை நதி இருக்கு, பிரணீதா. இந்திராவதி எதானே சொல்றாரு, இந்திராவதினே ஒரு துணை நதி இருக்கு, இந்திராவதி இந்திராவதி. அப்ராணினா பிரணீதா. டாலா ஓகேவா, டாலன் அப்படின்னு ஒரு துணை நதி இருக்கு, டாலன் அப்படின்னு துணை நதி இருக்கு ஓகேவா. டாலன் அப்படின்ட்டு டால் டால்னா டாலன். அடுத்து யார டால் டால்னு சொல்றாரு, பூர்ணா, பூர்ணான்னு ஒரு துணை நதி இருக்கு, பூர்ணா அப்படின்ட்டு ஓகேவா. சலாம் போட சொல்றாரு, பெண் பெண்ணுங்கிறாரு, ரெண்டு பேர்த்தையும் பெண்ணுங்கிறாரு, பெண் கங்கா துணை நதி. பெண்ணுங்கிறார்னா பெண் கங்கா துணை நதி, டால்னு ஒரு துணை நதி, அப்ராணி பிரணீதான்னு ஒரு துணை நதி, இந்திராவதியை சொல்றாரு, பூர்ணாவை சொல்றாரு. அப்புறம் சலாம் போடுன்னா சலாமி அப்படின்னு துணை நதி, சலாம்னா சலாமின்னு ஒரு துணை நதி. இதெல்லாம் யாரை பண்ண சொல்றாரு, கோதாவரியை. அதனால தான் கோதாவரி. ஓகே சொல்லுங்க, கோதாவரி வெள்ளப்போ, அப்ராணியா பிரணீதா, இந்திராவதினு ஒரு பொண்ணு இந்திராவதி, டாலா டாலன், பூர்ணான்னு ஒரு பொண்ணு பூர்ணா, பெண்ணு ரெண்டு பேருமே பெண் கங்கா, சலாம் போடு சலாமி ஓகேவா. ஸோ இதான் துணை நதி. கீழே டிஸ்கிரிப்ஷனில் துணை நதிகள் கொடுத்துருப்போம், பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து இதான் வந்து கோதாவரி, இதான் மகாநதி, இதான் பிரம்மபுத்திரா. மூன்று நதிகள் பார்த்துட்டோம், ரெண்டு சவுத் இந்தியன் ரிவர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த தென்னிந்திய நதி பார்ப்போம். நதி பேர் வந்து கிருஷ்ணா. கிருஷ்ணாங்கிற நதி மகாராஷ்டிரில் தான் ஸ்டார்ட் ஆகும், மகாராஷ்டிரில் தான் ஸ்டார்ட் ஆகும். கிருஷ்ணா நதி மேற்கு தொடர்ச்சி மலையில் ஸ்டார்ட் ஆகும். நதி பேர் என்னது, கிருஷ்ணா. மகாபலேஸ்வர் அப்படிங்கிற ஒரு மலையில ஸ்டார்ட் ஆகும். திரும்ப சொல்றேன், மேற்கு தொடர்ச்சி மலையில மகாராஷ்டிரால மகாபலேஸ்வர் நதியில ஸ்டார்ட் ஆகும். நதி பேர் என்ன, கிருஷ்ணா. கிருஷ்ணா ஓகேவா, நல்லா கவனிங்க. அந்த நதி அப்படியே கர்நாடகா கர்நாடகாக்குள்ள நுழைஞ்சு தெலுங்கானாக்குள்ள நுழைஞ்சு ஆந்திராக்குள்ள நுழைஞ்சு ஆந்திராவில் போய் முடியும். முடிகிற இடத்துக்கு பேர் அம்சலா தேவின்னு சொல்லுவாங்க. ஆந்திராவில் முடிகிற இடத்துக்கு பேர் அம்சலா தேவின்னு சொல்லுவாங்க. நதி ஆரம்பிக்கிற இடம் பேர் மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர்னு சொல்லுவாங்க. நதி பேர் கிருஷ்ணா, ஆரம்பிக்கிற இடம் மகாபலேஸ்வர் மகாராஷ்டிராவில். கர்நாடகாக்குள்ள நுழைஞ்சு தெலுங்கானாக்குள்ள நுழைஞ்சு ஆந்திராவில் போய் முடியுது. முடிகிற இடம் பேர் அம்சலா தேவின்னு சொல்லுவாங்க. நதி பேர் கிருஷ்ணா, இது கோதாவரி, இது கிருஷ்ணா ஓகேவா. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. கோதாவரியோட மொத்த நீளம் வந்து 1465 கிலோமீட்ரு, கிருஷ்ணாவோட மொத்த நீளம் வந்து 1400 கிலோமீட்ரு. 1465 கிலோமீட்ரு ஞாபகம் வச்சுங்க. 1465 கிலோமீட்ரு பிரம்மபுத்திரா, 2900 கிலோமீட்ரு இந்தியாவில், 900 கிலோமீட்ரு ஓகே. ஆரம்பிக்கிற இடம் நாசிக்கு, இது மகாபலேஸ்வர். இது முடிகிற இடம் கௌதமி வசிஷ்டா, இது அம்சலா தேவி ஓகே. கிருஷ்ணா நதிக்கும் நிறைய துணை நதிகள் இருக்கு ஓகே. கிருஷ்ணா நதிக்கும் நிறைய துணை நதிகள் இருக்கு. அதுக்கும் ஒரு ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா. ஷார்ட்கட் கவனிங்க, டே பீமா பெட்டில் கோச்சிட்டு தூங்குறான். கிருஷ்ணாவை சொல்றாங்க, டே கிருஷ்ணா பீமாவை பாடுறா, பெட்டில் கோச்சிட்டு தூங்குறான். ஏன்னா மூச்சு காத்திருக்கான்னு பாரு. யாரும் சொல்றாங்க, டே கிருஷ்ணா பீமாவை பாடுறா, பெட்டில் கோச்சிட்டு தூங்குறான், மூச்சு காத்திருக்கான்னு பாரு ஓகேவா. இப்போ யாரை சொல்றாங்க, கிருஷ்ணா, கிருஷ்ணா ரிவர். யார்கிட்ட சொல்றாங்க, பீமாவை பாடுறாங்கிறாங்க. பீமான்னு ஒன்று துணை நதி இருக்கு, பீமா ஓகேவா. என்னன்னு சொல்றாங்க, பீமாவை பாடுறா கோச்சிட்டு, கோயிச்சிட்டு கோயினா, கோயிச்சிட்டு கோயினா, பீமா பாடுறா கோயிச்சிட்டு கோயினா, தூங்குறான் துங்கபத்ரா. பீமா கோச்சிட்டு கோயினா, தூங்குறான் துங்கபத்ரா ஓகேவா. பெட்டில் பெடாங்கு, பெட்டில் பெடாங்கு துணை நதி பேர் என்னது, பெடாங்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பார்த்துங்க. கோயினா கோச்சிட்டு, பீமா தூங்குறான் துங்கபத்ரா, பெட்டில் பெடாங்கு, மூச்சு காத்து, மூசி காத்து இருக்கான்னு பாரு, மூசி மூச்சு காத்து இருக்கான்னு பாரு, மூசி ஓகேவா. திரும்ப சொல்லுங்க, கிருஷ்ணா நதியோட துணை நதி என்ன, பீமா கோச்சிட்டு கோயினா, பெட்டில் பெடாங்கு, தூங்குறான் துங்கபத்ரா, மூசி காத்திருக்கான்னு பாரு, மூசி. இதான் கிருஷ்ணா நதியோட துணை நதியோட ஷார்ட்கட்ஸ் ஓகேவா. மகாநதி பார்த்துட்டோம், கோதாவரி பார்த்துட்டோம், கிருஷ்ணா பார்த்துட்டோம். கிளியராக இருக்கல உங்களுக்கு, இங்கே பிரம்மபுத்திரா பார்த்துட்டோம். ஈஸியாக இருக்குல்ல, சிம்பிள் தானே. நதிகள்லாம் ஞாபகம் வந்துடும்ல.
லாஸ்டா காவேரி நதி பார்த்தலாமா காவேரி பார்த்தலாமா காவேரிக்கு நீங்க துணை ஞாபகம் வச்சுக்கோனா நீங்களே சொல்லணும் ஓகேவா காவேரி வாங்க கர்நாடகால கொடகு மலையில தலை காவேரிங்கிற இடத்துல ஸ்டார்ட் ஆகுது காவேரி தலை காவேரி கொடகு மலையில அங்க ஸ்டார்ட் ஆகக்கூடிய காவேரி கர்நாடகல இருந்து தமிழ்நாடுக்குள்ள நுழையுது எங்க தர்மபுரி மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சு ஒகேனக்கால்ங்கிற நீர்வீழ்ச்சியை உருவாக்குது தர்மபுரியில ஒகேனக்கால்ங்கிற நீர்வீழ்ச்சியை உருவாக்கி அதுக்கப்புறம் சேலம்ல வந்து ஸ்ரீரங்கம் சைடுல ரெண்டா பிரிஞ்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரெண்டா பிரிஞ்சு கொள்ளிடம் சொல்லிட்டு திரும்ப சேரும் கலைநில அதுக்கப்புறம் போகும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டக்குனு போயிடறேன் உள்ள நேரா பூம்புகார் பூம்புகார்ல போய் முடியுது பூம்புகார்ல போயிட்டு நதி பேர் என்ன காவேரி நதி பேரு காவேரி ஆரம்பிக்கிற இடம் கர்நாடகால மேற்கு தொடர்ச்சி மலையில கொடகு மலை தலைக்காவேரின்னு சொல்லுவாங்க முடிகிற இடம் பூம்புகாரு தர்மபுரியில ஒகேனக்கால் நீர்வீழ்ச்சியை உருவாக்கி சேலம்ல மேட்டூர் அணையை உருவாக்கி கல்லணை அணையை உருவாக்கி டெல்டா டெல்டா பகுதியை உருவாக்கிட்டு போய் தஞ்சாவூர் நாகப்பட்டினம்ல டெல்டா பகுதியை உருவாக்கிட்டு பூம்புகாரில் போய் முடியுது நதி பேரு காவேரி 800 கிலோமீட்டர் மொத்த நீளம் அதில் சுமார் 400 கிலோமீட்டர் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரும் 800 கிலோமீட்டர் சுமார் 500 கிலோமீட்டர் வரும் ஓகேவா சுமார் 500 கிலோமீட்டர் மேலே தமிழ்நாடு 800 கிலோமீட்டர் மொத்த நீளம் மொத்த நீளம் 800 இதுக்கு 1400 இதுக்கு 1465 இது 824.5 கிலோமீட்டர் இது 2900 கிலோமீட்டர் இந்தியாவில் 900 கிலோமீட்டர் காவேரியோட துணை நதியும் பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 துணை நதி இருக்குது ஹேமாவதி கபினி பவானி ஹேமாவதி கபினி பவானி காவேரியோட மிக மிகப்பெரிய துணை நதின்னு பார்த்தீங்கன்னா பவானி தான் மிகப்பெரிய துணை நதி பவானி அது எங்கே ஆரம்பிக்கணும் நீலகிரி மலையில் ஆரம்பித்து ஈரோட்டில் போய் முடியும் காவேரியில் போய் ஈரோட்டில் முடியும் பவானி சாகர்னு சொல்லுவாங்க அங்கே தான் ட்ரைனிங் சென்டர்லாம் உங்களுக்கு இருக்குது டிஎன்பிசிக்கு நீலகிரியில் ஆரம்பித்து ஈரோட்டில் பவானியில் போய் முடியுது பவானி சாகர் அதாவது ஈரோட்டில் போய் முடியுது பவானி அதான் மிகப்பெரிய துணை நதி ஓகேவா எதுக்கு காவேரி நதிக்கு புரிஞ்சுதா ஓகேவா பிரம்மபுத்திரா ஓகேவா மகாநதி ஓகேவா ஷார்ட்கட் ஓகேவா பாஸ் பண்ணி பாருங்க கோதாவரி கிருஷ்ணா காவேரி சரசர சரன் முடியுதா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது எந்தெந்த மாநிலங்களில் போகுது என்ன நீளம் என்ன துணை நதி புரியுதா இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ரெண்டே நதியை பார்த்துருவோமா லாஸ்டாக ரெண்டு நதியை பார்த்துருவோமா அதாவது எல்லா நதியும் மேற்குலேருந்து கிழக்குலேருந்து மேற்குலேருந்து ஆரம்பித்து கிழக்கில் முடியும் ரெண்டு நதி இங்கேருந்து ஆரம்பித்து இங்கிட்டு முடியும் நர்மதை தபதி ஓகேவா என்ன நதி நர்மதை தபதி தபத்தியை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் சார்புரா மலைத்தொடர்னு சொல்லுவாங்க சார்புரா அந்த சார்புரா மலைத்தொடரில் ஒரு நதி ஸ்டார்ட் ஆகுது நதி பேர் தபதி பெய்த்துல் மாவட்டம்னு சொல்லுவாங்க பெய்த்துல் மாவட்டம் ஓகேவா பெய்த்துல் மாவட்டம் பெட்டுல் மாவட்டம் பெய்த்துல் இல்லை பெட்டுல் மாவட்டத்தில் மத்திய பிரதேசில் சார்புரா மலைத்தொடரில் பெட்டுல் மாவட்டத்தில் ஒரு நதி ஸ்டார்ட் ஆகுது நதி பேர் தபதி ஓகேவா நல்ல கவனிங்க இது இங்கே பாருங்கள் இது மகாராஷ்டிரா இதுதான் மத்திய பிரதேஷ் ஓகே அப்படியே மத்திய பிரதேசிலே போகுது வருது குஜராத்தில் போய் முடியுது இதான் குஜராத்தில் போய் முடியுது நதி பேர் தபதி நதி பேர் என்னது தபதி ஓகேவா நதி பேர் தபதி எங்கே ஆரம்பிக்குது சார்புரா மலைத்தொடர் இந்தியா சார்புரா ஆரம்பித்து பெட்டூர் மாவட்டத்தில் ஆரம்பித்து மத்திய பிரதேஷ் வழியாக போய் குஜராத்தில் போய் முடியுது கல்ஃப் ஆஃப் கேம்பே கம்பே வலிகுடா அப்படின்னு சொல்லுவாங்க கல்ஃப் ஆஃப் கேம்பேன்னு சொல்லுவாங்க குஜராத்தில் போய் முடியுது ஓகேவா நதி பேர் என்னது தபதி நதி இந்த தபதி நதி இருக்குல்ல இந்த தபதி நதிக்கு மட்டும் நீங்கள் ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுங்க மேலே நர்மதா நதிக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்காதீங்க நான் சொல்கிற ஷார்ட்கட்டில் துணை நதிகளோட ஷார்ட்கட்டு அதாவது ஒவ்வொரு நதியோட கலக்கக்கூடிய துணை நதிகளோட ஷார்ட்கட்டை தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நதியோட துணை நதிகளை ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லிட்டு என்னதான் சொல்கிறீங்க என்ன சார் சொல்கிறீங்க ஷார்ட்கட்னு கேட்காதீங்க ஓகேவா தபதியோட துணை நதிகளுக்கு என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓகேவா ஷார்ட்கட்டை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அருண் நேராக போய் நேசமணி கடையில் ஓகேவா வறுக்கி ஒன்று புரியுதா இல்லையா பஞ்சு மிட்டாய் ஒன்று பூரி ஒன்று வறுக்கி பஞ்சு மிட்டாய் பூரி கோதுமை நாளையும் வாங்கிட்டு வா அருண் நேராக போய் நேசமணி கடையில் வறுக்கி பூரி பஞ்சு மிட்டாய் கோதுமை நாளை வாங்கிட்டு வா வறுக்கி பூரி பஞ்சு மிட்டாய் கோதுமை நாளை வாங்கிட்டு வா ஓகே தபதி ஓகேவா எப்படி இந்த ஷார்ட்கட் உருவாது அருண் அருணாவதி நேரா போ அநேரு நேரா போ அநேரு அநேர் நதி நேர் நேசமணி நேசா நேசி நேசி நதி பேர் என்ன நேசி நேசமணினா நேசி அருண் நேரா போய் நேசமணி நேசி பூரி போரி அப்படின்னு துணை நதி இருக்கு போரின்னு ஒரு துணை நதி இருக்கு கோதுமை கோமை அப்படின்னு ஒரு துணை நதி இருக்கு கோதுமைனா கோமை அப்படின்னு துணை நதி இருக்கு
வரிக்கி வகி அப்படினு சொல்றது இருக்கு. வரிக்கினா வகி, கோதுமனா கோமை, பூரினா போரி, நேசமணினா நேசி, நேரா போனா அநேறு, அருண்னா அருணாவதி. முடிஞ்சா முடிஞ்சா நதி பேரு தப்பதி. நதி பேரு தப்பதி. லாஸ்டா நதிய பாத்துறோமா? சவுத் இந்திய நதியெல்லாம் முடிஞ்சா டக்கு டக்குனு முடியுதா? கடைசி நதி கவனிங்க, இங்க மத்திய பிரதேசல இன்னொரு மலைத்தொடர் இருக்கு. அது என்னது? விந்தியா மலைத்தொடர். விந்தியா இப்ப நான் சொல்ல போன நதி அங்க ஸ்டார்ட் ஆல. கவனிங்க, நான் ஆல்ரெடி சொன்னல இங்க அமரகண்டக் பீடபூமினு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. அமரகண்டக்கு அங்க ஒரு நதி ஸ்டார்ட் ஆகி விந்தியாக்கும் சார்புராக்கும் நடுவில் வருது. இங்க பாருங்க, விந்தியாக்கும் சார்புராக்கும் மத்திய பிரதேசல நடுவில் போகுது, போய் குஜராத்தில் போய் முடியுது. குஜராத்தில் போய் முடியுது. தப்பத்தி எங்கே முடியுதோ அங்கேயே பேல முடியுது. தப்பத்தியும் நர்மதாவும் குஜராத்தில் போய் முடியுது. அமரகண்டக் பீடபூமியில் ஸ்டார்ட் ஆகுது. மத்திய பிரதேசில் விந்தியா சார்புராக நடுவில் போய் குஜராத்தில் முடியுது. நதி பேர் நர்மதை, நர்மதா நதி, நர்மதை நதினு சொல்லுவாங்க. நர்மதா 13-12 கிலோமீட்டர் மொத்தம், 13-12 கிலோமீட்டர் மொத்தம். இந்த தப்பத்தி வந்து சுமார் 700 கிலோமீட்டர் நினைக்கிறேன், சரியா தெரியல, புக்கில் பார்த்துங்க. 700 கிலோமீட்டர் இது மொத்தம், 13-12 கிலோமீட்டர். தப்பத்தி நீளம் எவ்வளோன்னு தெரியல, தெரிஞ்சுருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது மொத்தம் நர்மதை வந்து மொத்தம் 13-12 கிலோமீட்டர். இப்போ எல்லாத்தோட துணை நதிகளும் ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இப்போ நர்மதையோட துணை நதி நிறையா இருக்குது, ஓகேவா? நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டனால எது தெரியல, எது எக்ஸாமில் புதுசாக இருக்கோ அது நர்மதா ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? அதான் மற்ற எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, எது தெரியலையோ அது நர்மதா நதியோட துணை நதி, ஓகேவா? ஸோ துணை நதிகள் பார்த்துட்டோம், நதிகள் பார்த்துட்டோம், இங்கிட்டிருந்து இங்கிட்டு 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 போகிறதெல்லாம் பார்த்துட்டோம். பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி அப்பப்போ பார்த்துங்க. ஸோ பிரம்மபுத்திரா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, தப்பத்தி, நர்மதை, முடிஞ்சு. லாஸ்டாக ஒரே நதி, விந்தியாவில் ஒரு நதி ஸ்டார்ட் ஆகுது. விந்தியாவில் ராஜஸ்தான் குளம் நுழைஞ்சு குஜராத்தில் போய் முடியுது. நதி பேர் மாஹி, நதி பேர் மாஹி. விந்தியாவில் ஆரம்பிக்குது, ராஜஸ்தானில் போய் குஜராத்தில் முடியுது. நதி பேர் மாஹி நதி, மாஹி நதி மேலே போய் அப்படி முடியுது. நதி பேர் மாஹி, ஓகேவா? நதி பேர் என்னது? மாஹி, மாஹின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க. இந்த ஜார்க்கண்ட் இதான் ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டில் சோட்டநாக்பூர் பீடபூமின்னு ஒரு பீடபூமி இருக்குது. இது அமரகண்டக்கு, இது சோட்டநாக்பூர் பீடபூமி. அங்கே ஒரு நதி ஸ்டார்ட் ஆகி இது இங்கே கங்கா வரும். கங்கா இப்படி வரும், போன வீடியோவில் பாருங்கள், கங்கா இப்படி வரும். அந்த கங்காவோட போய் முடியுது. சோட்டநாக்பூர் பீடபூமியில் ஆரம்பித்து கங்காவோட போய் முடியுது. நதி பேர் தாமோதர், இந்த நதி பேர் தாமோதர். கங்காவோட போய் முடியுது, நதி பேர் தாமோதர். இது மாஹி, இது தாமோதர், ஞாபகம் வச்சுங்க. தாமோதர் முடிகிற இடம் மேற்கு வங்காளம், கங்காவோட போய் முடியுது. மேற்கு வங்காளத்தில் கங்காவின் பெயர் கூகுளின்னு சொல்லுவாங்க, போன வீடியோவில் பார்த்துருப்போம், ஓகே? தாமோதர் வந்து வங்காளத்தின் துயர நதினு சொல்லுவாங்க, வங்காளத்தின் துயர நதி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ரிவர்ஸும் பார்த்தாச்சு, சவுத் இந்தியன் ரிவர்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில், அதாவது நார்த் இந்தியன் ரிவர்ஸ் போன கிளாஸில் பார்த்தாச்சு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். தென்னிந்திய நதிகள் பார்த்தாச்சு, பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ அடுத்த எபிசோடில் சந்திப்போம் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே? யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ, ஓகேவா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நதிகள் ரொம்ப முக்கியம் இல்லை, ஓகே? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.